நான் கூப்பிடுறது உனக்கு காதுல விழுகலையா? இல்லம்மா, நான் தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த சவுண்ட்ல எப்படி நீ கூப்பிடுற சவுண்ட் கேட்கும்? நியூஸ் பாத்தியா, சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு இருக்காங்களாம். அதனால ஸ்கூலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான் இருக்கணும், வேற எல்லாம் எங்கேயும் சுத்த போக கூடாது. நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. என்னடி இப்ப சொல்ற, யார் ஃபாலோ பண்றா, எப்ப இருந்து, ஏன் என்கிட்ட சொல்லல நீயே? பாத்தியா, சொன்னா இப்படி பயப்படுவேன் தான் நான் சொல்லாம இருந்தேன். நான் பயப்படுவேன் நீ சொல்லாம இருந்தா என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ ஸ்கூல்ல பத்திரமா தான் இருப்பேன் நான் நினைச்சிட்டு இருப்பேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு நானே கொண்டு வந்து விடுறேன், நானே கூட்டிட்டு போறேன். யாருன்னு காமி ஃபர்ஸ்ட். சரிம்மா. உன்னை ஃபாலோ பண்றவங்க யாராவது இங்க இருக்காங்களா? இல்லம்மா. பயப்படாம சொல்லு. அவன் தொப்பி போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுமா, இவங்க எல்லாம் யாரும் இல்ல. சரி, அவனை பார்த்தா உடனே சொல்லு, என்கிட்ட போலீஸ்ல புடிச்சு கொடுத்தரலாம். சரிம்மா. என்னப்பா இங்கேயே பாத்துட்டு இருக்க? பஸ் வருதான் பாத்துட்டு இருக்கேன் ஆண்டி. அப்படியா, சரி சரி. இவங்க அப்பா போலீஸ் தான், தெரியுமா உனக்கு? தெரியாத ஆண்டி, இந்த ஊருக்கு நான் புதுசு. மா, ஏமா, கம்மனே எடுக்க மாட்டியா நீயே? அப்படி சொல்லி வச்சாதான் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். நீ அமைதியாரு, பஸ் வந்துருச்சு பாரு, வா போலாம். என்னாச்சுடி இவ்வளவு கூட்டம் நிக்குது? உங்க பொண்ணு காணும்மா, அதான் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பொட்ட பிள்ளைங்கள படிக்கிறதுக்கு வெளியே அனுப்புறதுக்கு கூட இப்ப பயமா இருக்கு.